இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸை எதிர்கொள்ள ஆஸ்திரேலிய அணி இப்போதை தீவிரம் காட்டி வரும் பட்சத்தில் கிரிக்கெட் உலகில் கடந்த சில ஆண்டுகளாக காணாமல் போன பெயராக இருந்து வரும் ஸ்ரீஸ்மித் இந்த சீரீஸில் எப்படியான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவார் என்பதை பார்க்க வேண்டும். ஒயிட் பால் கிரிக்கெட்டில் சொல்லும்படியாக விளையாடாத ஸ்ரீஸ்மித் டெஸ்ட் கிரிக்கெட் என்றாலே அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டின் ஜாம்பவனாக பார்க்கப்படுகிறார். இதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிடம் பாரத கவாஸ்கர் டிராபி வெல்ல முடியாமல் தவித்து வரும் ஆஸ்திரேலிய அணி இந்த முறை பாரத கவாஸ்கர் டிராபி வென்றே ஆக வேண்டும் என தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக இதுவரை தான் பார்க்காத ஒரே டிராபி பாரத கவாஸ்கர் டிராபி என்று ஆஸ்திரேலிய கேப்டன் பட் கமின்ஸ் கூறும் நிலையில் இந்த சீரீஸில் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கான பங்களிப்பில் ஸ்ரீஸ்மித்தின் பங்கு என்னவாக இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக அவருக்கு வயதாய் கொண்டே செல்லும் பட்சத்தில் அவருடைய ஓய்வு குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் கேட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேசிய ஸ்ரீஸ்மித் ஓய்வு என்பதை பற்றி இப்போதைக்கு எந்த திட்டமும் இல்லை. நான் இப்போது பாரத கவாஸ்கர் டிராபியை எதிர்கொள்வது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுவது சவாலான ஒரு விஷயம். இந்தியா ஒரு சிறந்த அணி, நாங்கள் இருவருமே சிறந்த அணிகள் என்று ஸ்ரீஸ்மித் கூறியுள்ளார். குறிப்பாக 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டும் கூட ஒரு அங்கமாக இருக்கும் பட்சத்தில் தான் ஒலிம்பிக்கில் பங்கேற்க கூட வாய்ப்புகள் உள்ளதாக ஸ்ரீஸ்மித் கூறியுள்ளார். இதன்படி ஸ்ரீஸ்மித் 2028 வரை நாட்டுக்காக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.